விமானப்படை தகவல் தொடர்பாக ஜிசாட் 7A என்ற செயற்கைக்கோள் வருகிற 19ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினார்கள். 5 மாநில தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா இல்லாத இந்தியாவை உருவாக்க மக்கள் விரும்புவதை காட்டுவதாக சிவசேனா கூறியுள்ளது. ராகுல் காந்தி அனைத்து தலைமைத்துவ தகுதி தேர்வுகளிலும் வெற்றி பெற்று மிக பெரும் தலைவராக உருவெடுத்திருப்பதாக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வீரப்ப மொய்லி கூறியுள்ளார். உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான இந்திய தொழில் அதிபர் முகேஷ் அம்பானியின் மகள் இஷா அம்பானிக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர் அஜய் பிரமாலின் மகன் ஆனந்த் பிரமாலுக்கும் நேற்று இரவு மும்பையில் ஆடம்பர திருமணம் நடந்தது. எண்ணமும் செயலும் மாறுபட்டு செயல்படும் மனக்கோளாறுகளில் ஒன்றான மனச்சிதைவு நோயை குணப்படுத்தும் நவீன மருந்தை ரஷ்ய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இலங்கையில் ஓரம் கட்டப்பட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வெற்றியடைந்தது. வேகப்பந்து வீச்சாளர்களை பந்தய குதிரைகள் போல் பாதுகாக்க வேண்டும் என்று இந்திய பந்து வீச்சு பயிற்சியாளர் பரத் அருண் கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கும்ப்ளேவுக்கு பதிலாக ரவி சாஸ்திரியை நியமித்ததில் விதிமீறல் நடந்ததாக முன்னாள் வீராங்கனை டயானா எடுஜி கூறியுள்ளார். மேலும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மாலை மலர் நியூஸ் ஆப்பை ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ஸிலிருந்து இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்.